இலங்கையின் அதிபர் கண்டனச் சாலையில் இன்று முதல் மேலும் இரண்டு பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என இலங்கை போக்குவரத்து சபை அறிவித்துள்ளது. மாலை 6 மணி மற்றும் 7 மணிக்கு எல்பட்டியில் இருந்து புறப்பட இருக்கும் இப்பஸ் பகரகம வரை தமது பயணத்தை மேற்கொள்ளும் என போக்குவரத்து சபையின் தலைவர் எம்டி பந்துசேன தெரிவித்தார். இதேவேளை குறித்த பஸ்கள் மகரகமவுக்கும் காளிக்கும் இடையிலான போக்குவரத்திலும் ஈடுபடும் எனவும் அவர் தெரிவித்தார். இதுவரையில் அதிவகு நெடுஞ்சாலையில் 6 பஸ்கள் போக்குவரத்தில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. மேலும் இப்பாதையூடாக ஒவ்வொரு 40 நிமிடத்துக்கும் காளிக்கும் மகரகமவுக்கும் இடையிலான பஸ் சேவை இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.